इतिहास पुराणाभ्याम वेदम सौपब्रह्मयेत् बिभेत्यल्पश्रुताद् वेदः मामयं प्रतरिष्यति। இந்த புராண ஸ்லோகத்தாலே வேதத்தினுடைய அர்த்தத்தை உள்ளபடி தெரிந்து கொள்ளுவதற்கு இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றின் உதவி வேணும் என்று தெரிகிறது। வேதத்தை மட்டும் படித்து நன்கு நாம் பொருள் விளக்கிக் கொள்ள முடியாது। வேதார்த்தத்தை யாரேனும் ஒருத்தர் முன்னோடியாக இருந்து நமக்கு அனுஷ்டித்து காட்ட வேண்டும். ஒரு செய்முறை விளக்கம் இருந்தால் மக்கள் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுடுவோம். அதனாலதான் பகவானே பல பேரை பிறப்பிக்கிறான், தானே எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார், அப்போதெல்லாம் அடியார்களுக்கு முன்னோடியாக வாழ்கிறார். அப்ப அவரையும் முன்னோடியாக கொள்கிறோம். எத்தனையோ பக்தர்களுடைய அவதாரம், மனுக்களுடைய பிறப்பு, ராஜாக்கள், இவர்களெல்லாரும் பரம பாகவதர்களாய் நமக்கென்னு வாழ்க்கையை நடத்தி காட்டியுள்ளார்கள். அப்ப இவ எல்லாருடைய சரித்திரத்தையும் எழுதி வைத்தாலே ஒழிய பிற்பட்ட நம்மால படிச்சு அவர்களை போல நடந்துக்க முடியாது. அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அது ஆரோர் ரிஷி எழுதி வைக்க வேண்டுமே, இதை போல் இன்னார் வாழ்ந்தார் அப்படின்னாத்தான் நாம இன்றைக்கும் அதை படித்து நம்மால ஆந்தனையும் பின்பற்ற முடியும். அப்படி பகவானுடைய வம்சத்தை முழுக்க எழுதி வைக்கப்பட்ட கதை புராணம்தான் ஹரிவம்சம்ங்கிற புராணம். நேற்று தெரிவித்தா போலே ஹரி எம்பெருமான் உலகத்தையெல்லாம் எப்படி நன்கு படைத்து படைப்பையும் விரிவடைய செய்து எல்லாரையும் காக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹரிவம்சம்னு பேர். அப்படி இல்லைன்னால் ஹரியஸ்வன் ஒருத்தன் இருந்தான், அவனுடைய வம்சத்தை பத்தி சொல்றபடியாலே ஹரிவம்சம்னு பேர் என்று இரண்டு விதமாக காரணம் பார்த்தோம். இந்த ஹரிவம்சத்தில் மூன்று உபபர்வங்கள் உள்ளன. இதையே பாரதத்தினுடைய 19வது பருவம்னு கொண்டாடுவார்கள். அதில் ஹரிவம்ச பருவம் முதல் பருவம், விஷ்ணு பருவம் இரண்டாவது பருவம், பவிஷ்யத்து பருவம் மூன்றாவது பருவம். நாம் இப்போ முதல்ல விஷ்ணு பருவத்துக்கும் முன்பாக இருக்கிற ஹரிவம்ச பருவத்தை தான் பார்க்கறதுக்கு ஆரம்பித்தோம். ஹரி அவருடைய வம்சத்தை பத்தி விளக்க வந்திருக்கிறது. ஹரி யாரு, அவருக்குண்டான பெருமகள் யாவைங்கிறதை நேற்றைக்கே பார்த்தோம். ஹரிர் ஹரதி பாபானி, நம் பாபங்களை அபஹரிக்கக்கூடியவர் ஹரி என்று கொண்டாடப்படுகிறார். ஹரி எப்படி இருப்பர், ஆத்யம் புருஷம் ஈசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ரிதமேகாட்சரம் பிரம்ம வியக்தாவியக்தம் சனாதனம் அசச்ச சதசச்சைவ யத் விஸ்வம் சதசத் பரம் பராவராணாம் சிரஷ்டாரம் புராணம் பரம் அவ்வயம் மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரேண்யம் அனகம் சுச்சிம் நமஸ்கிருத்ய ஹிருஷிகேசம் சராச்சர குரும் ஹரிம். ஹரியை முதலில் வணங்கி மேற்கொண்டு இந்த வம்ச சரித்திரத்தை பார்ப்போம். கண்ணன் அவதரித்தது யதுகுலம்னு சொல்லுவோம், அல்லது விருஷ்ணி வம்சம்னு சொல்லுவோம். வார்ஷ்ணேய என்ன அப்பப்ப கீதையில் வரும். விருஷ்ணி குலத்தில் பிறந்தபடியாலேதான் கண்ணனுக்கு வார்ஷ்ணே என்கிற பெயர். கண்ணன் அவதரித்தது நாம் இருக்கிற கலியுகத்துக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய துவாபர யுகத்தில். ஆனால் துவாபர யுகத்து கதைக்கு கொண்டு வரணும்னால் அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் வருஷம் போகணும். கிருதயுகத்து கதையெல்லாம் பார்க்கணும், திரேதாயுகத்து கதையெல்லாம் பார்க்கணும், அப்புறம்னா துவாபர யுகத்தில் கண்ணன் அவதரித்தார். எல்லா ரிஷிகளுக்கும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லணும்னு தான் ஆசை வந்துடும். ஆனால் நேர சொல்லிட முடியாது. அவருடைய தகப்பனார் தாத்தா பாட்டி தாத்தாவுக்கு தாத்தா முத்தாத்தான்னு முதல் யுகத்தில் ஆரம்பித்தால் அங்கிருந்து நூல் பிடித்தா போலே வசுதேவர் வரைக்கும் கொண்டு விட்டுடலாம். நாம பார்க்க வேண்டியது வசுதேவர், அவருடைய குமாரன் வாசுதேவன் கண்ணனை பற்றி. ஆனா வசுதேவர் இன்னார்னு தெரிஞ்சுக்கணும்னால் எப்பவோ பிரம்மா படைக்க ஆரம்பிச்சாரோ இல்லையோ கிருதயுகத்தினுடைய துவக்கத்தில், அதிலிருந்து வம்சம் சொல்லிட்டு வர போறார். இப்ப நீங்க கையில மட்டும் எழுதுகோல் இருந்து காகிதமும் இருந்தால் முடிந்தால் ஞாபகமும் இருந்தால், ஏன்னா அடியேன் பண்ணி பார்த்தேன், நடுவில் நின்று கொடுத்து அதுக்கு மேல எழுதுறதுக்கு எனக்கு வரல, வரிசையா என்னன்னு சொல்லிட்டு போறேன். ஒருவேளை யாருக்கான சாமர்த்தியம் இருந்தால் அப்ப அதை வரைந்து பார்க்கலாம். ஏன்னா குடும்ப மரம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா, நம்ம குடும்பம் நம்ம சிற்றப்பா பெரியப்பா ஒரு மூணாவது தாத்தா வரைக்கும் போட்டுட்டு அங்கேயிருந்து இப்படி இப்படியா கோடு போட்டு இன்னாருக்கு இன்னார் பிள்ளை பிள்ளைன்னு போட்டு போறோமோ இல்லையோ. சில பேர் குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கும்,
அதனால குடும்ப மரம்னு சொல்ல முடியாது, குடும்ப காடு அப்படின்னா சொல்லிக்கலாம். அதை போல இது ஒரு பெருங்காடு. இந்த காட்டில் உள்ள நுழைஞ்சிட்டோம்னால் வெளியில எப்படி வர்றதுன்னே தெரியவில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு நூல் பிடிச்சிருந்து கண்ணனிடத்துல வரணும் இல்லையோ, அதனால ஆந்தனையும் அதை முயற்சி செய்து பார்ப்போம். அதுல முதல்ல சௌனக பகவான் கேட்கிறார், தத்ர ஜன்ம குருணாம் வை துவயோக்தம் லவ் மகர்ஷனே நது விருஷ்ணந்த கானாஞ்ச தத்பவான் பக்துமர்ஹதி. குருவனுடைய வம்சத்தை பத்தி சொன்னீர், குருவனுடைய வம்சத்தில் தான் கௌரவர்கள் பிறந்தார்கள், பாண்டவர்கள் பிறந்தார்கள். அப்ப கண்ணனுக்கு அத்த பிள்ளை மாமா பிள்ளையா இருக்கக்கூடியவாளை பத்தி சொல்லுட்டீர், ஆனா கண்ணன் பிறந்த விருஷ்ணி வம்சத்தை பத்தி சொல்லவே இல்லையே என்று குறுக்கவர் வம்சத்தை பத்தி கேட்கிறார். இப்ப இதை பார்க்கிறச்சே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னும் குரு வம்சத்தை பத்தி கேட்கலையே. முதல் ரெண்டு அத்தியாயம் தான் சொல்லியிருக்கேன், இப்ப நாம் இருக்கிறதே முதல் அத்தியாயத்தினுடைய இறுதியில் தான். இதுக்கு முன்னாடி குரு வம்சத்தை பத்தி சொல்லலையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, மகாபாரதத்தில் குருவம்சத்தை பத்தி விவரித்து சொல்லுட்டார். இது மகாபாரதத்தினுடைய கடைசி ஒல்லியோ, இது அதனுடைய 19வது பர்வம் பார்த்தோம் இல்லையோ, அதனாலதான் ஸ்லோகம் இப்படி வருது. இல்லைன்னா முன்னாடி சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிறச்சே குருவம்சத்தை பத்தி நன்னா விளக்கி விட்டீரே, விட்டு வம்சத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னால் அப்ப முன்னாடி சொல்லியிருக்கணுமே, 18 பர்வங்களில் மகாபாரதத்தில் குருவம்சம் விளக்கப்பட்டது, தற்போது 19வது பருவத்தில் மேலும் கண்ணனுடைய வம்சம் விளக்கப்படுகிறது. என்ன அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேணும், ஜனமேஜயேன யத் பிருஷ்டா சிஷ்யோ வியாசஸ்ய தர்மவித் தத்தேகம் சம்பிரபக்ஷாமி விருஷ்ணீனாம் வம்சமாதிதா. சௌனகரே நல்ல கேள்வி கேட்டீர், நீர் கேட்டதற்கு இப்போது பதில் சொல்லுகிறேன். ஏற்கனவே ஜனமேஜயனும் வைசம்பாயனரும் பேசிக்கொண்டார்கள். வைசம்பாயனருங்கிறவர் ரிஷி, ஜனமேஜயன் அர்ஜுனனுடைய வம்சத்திலே பிறந்தவன், அர்ஜுனன் அவனுடைய திருக்குமாரன், அபிமன்யு அவனுடைய பிள்ளை, அபிமன்யுவனுடைய பிள்ளையாகத்தான் பரீட்சித்து அவதரித்தான். பரீட்சித்துக்கும் பிள்ளையாக ஜனமேஜய மகாராஜா பிறந்தார். அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆச்சு, அபிமன்யு அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் ஆச்சு, உத்தரையனுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்து பிறந்தான், பரீட்சித்துக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் அவளுடைய மனைவிக்குமாய் உயர்ந்த மகனாய் இவர் பிறந்தார் ஜனமேஜயன். பரீட்சித்து எப்படி இறந்து போனான்ங்கிறதும் அனைவரும் அறிந்தது. தக்ஷகங்கிற ஒரு பாம்பாலே கடி உண்டு, பாகவதத்தை 7 கதை கேட்டுட்டு அவனுக்கு உயிர் பிரிந்தது. இதுக்கு ஜனமேஜயனுக்கு ஒரே கோபம், அது எப்படி நம்முடைய தாப்பனாரே இந்த பாம்பு கடிச்சு விடலாம் என்று, பாம்பு குலமே இந்த உலகத்தில் இல்லாதபடி அழிச்சுட போறேன் என்ன ஒரு சர்ப்பயாகம் பண்றதுக்காக ஆரம்பித்தான். அப்ப எல்லா சர்ப்பங்கள் பாம்புகளும் அதுல வந்து வந்து விழுந்து உயிரை விடுறதுக்கு ஆரம்பிச்சது. ஆனா எந்த பாம்பு கடிச்சுதோ அந்த தக்ஷகன் மட்டும் இன்னும் இந்த அக்னிகுண்டத்துல வந்து விழவே இல்லை. தக்ஷகன் நேர இந்த இடத்திலே போய் அவன் காலை பிடித்து கெஞ்சி என்னை காப்பாற்றி விடணும்னு கேட்க இந்திரன் தன் தேரோட கட்டி வச்சுட்டான் அந்த பாம்பே. இங்க ஜனமேஜயன் யஜ்யம் பண்ணிட்டே இருக்கான், அந்த பாம்பு மட்டும் வந்து விழலை. ஆனா கோபம் வந்து பக்கத்துல இருக்க ரிஷிகளை கேட்கறான், ஏதேதோ பாம்புகள்லாம் வந்து விழருது, அது என்னது அந்த பாம்பு மட்டும் இன்னும் வந்து விழலே, விழணும்னு சொல்ல அந்த பாம்பை இழுக்கிறதுக்காக இவா மந்திரம் சொல்ல போக பாம்பு தேர்ல கட்டிருக்கோ இல்லையோ, இந்திரனுடைய தேரும் சேர்ந்து தலகுப்புற கீழ விழ வந்தது. அப்பதான் இவருடைய மூதாதையர்கள் வியாசர் முதலான எல்லாரும் வந்தார்கள், பிள்ளாய் நீ செய்வது தவறு, ஆரோ ஒருத்தர் உன்னை பண்ணிவிட்டாருங்கிறதுக்காக எல்லாரையும் கொல்லுவது நியாயமாகாது, மேலும் உன்னுடைய தந்தையார் எவ்வளவு உயர்ந்த பாகவத கதையை கேட்டுட்டு மோட்சத்துக்கு போயிருக்கார், அதுக்கு போய் நீ இவ்வளவு தூரம் கோபம் கொள்ளுகிறாயே. இப்ப நம்ம தாயாரோ தகப்பனாரோ இறந்திருப்பர், அந்த சமயத்துக்கு ஏதோ ஒருத்தர் அவர் ஒரு நிமிஷம் இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா அவர் நடவடிக்கை எடுக்கல போயிட்டார் அப்படின்னா நம்ம உடனே இப்ப அவளை கோவிச்சுன்றெல்லாம் ஒரு லாபமும் கிடையாது. அப்ப அவர் நடவடிக்கை எடுக்காதனாலதான் நம்ம தகப்பனார் மோட்சம் போனார்னு வச்சுக்கலாமா, இப்ப அவர் மோட்சத்துக்கு போயிருக்காருன்னு வச்சுங்கோ, அவர் மரணம் அடைஞ்சு விட்டார்னு இவரை கோவிச்சுக்கு போறோம், அதே சமயத்தில் அவர் திருப்பி கேட்கிறாருன்னு வச்சுங்கோ, நான் வராம இருக்கவே தான் உங்க அப்பா மோட்சத்துக்கே போனார் அப்படின்னு என்ன கொண்டாடுன்னு அவர் சொல்றதுக்கு போனார்னா. அதனால ஒருத்தர் இறந்ததற்கோ பிறந்ததற்கோ யாரையோ காரணமாக்குறதுலாம் லாபமே கிடையாது. உயர்ந்த கதிக்கு உன்னுடைய தாப்பனார் போயிருக்கார், மறந்துடு நிறுத்திடு அப்படின்னு வியாசர் முதலானோர் சொல்ல பெரியோர் சொல்படி உடனே கேட்டான் ஜனமேஜயன், நிறுத்திவிட்டான். அவன் தான் இந்த நாட்டையே ஆண்டு கொண்டு வந்தான். ஜனமேஜயனுக்கு இவருடைய பாட்டனார் கதைகளை முழுக்க எடுத்து சொன்னதுதான் வைசம்பாயனர். அப்பப்ப வைசம்பாயன உவாச்சா வைசம்பாயன உவாச்சான்னு ஒரு சொல்லு. அப்ப வைசம்பாயனர் கதை சொல்றார், ஜனமேஜயர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது அன்று நடந்த கதையை ஹே சௌனகர் முதலான ரிஷிகளே உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரோமஹர்ஷனர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌதி ருவாச்ச மேலும் த
தத்ர சூராஹ சமாக்யாதாஹ பஹவஹ புருஷர்ஷபாஹ நாமபி கர்மபிஷ்சைவ விருஷ்ணி அந்தக மகாரதாஹ விருஷ்ணி அந்தகர்கள் என்று இரண்டு வம்சங்கள் இருந்தன. எத்தனையோ வம்சங்கள் மேல அதை பத்தி விளக்கமா சொல்ல போறார். இந்த வம்சத்திலேதான் விருஷ்ணி வம்சத்திலே கண்ணன் திருவவதாரம் பண்ணினான். ஆனா அதை பத்தி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் தான் பிரம்மம் சிருஷ்டிக்க ஆரம்பித்ததுலேருந்து சொல்லி ஆக வேணும் என்று சிருஷ்டியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை சுருக்கமா சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எத்தனை தரம் நீங்க கேட்டிருந்தாலும் நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், நம்ம தாத்தா எப்படி பிறந்தார், முக்தாத்தா எப்படி பிறந்தார்னா புரிஞ்சுப்படும். ஆனா இந்த லோகத்துல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீர் தீ காற்று முதலானவை உருவாய் சொல்லும். அது எப்படி உருவாச்சுனாலே அதுவும் சுத்தின்றே இருக்கு, நமக்கும் தலை கொஞ்சம் சுத்தராப்புல தான் இருக்கும். அதனால சுருக்கமா சொல்லிக்கிறேன், அவ்வக்தம் காரணம் யது தன் நித்தியம் சத் அசதாத்மகம் பிரதானம் புருஷன் தஸ்மாத் நிர்மமே விஸ்வம் ஈஸ்வரம் அகங்காரஸ்து மகத தஸ்மாத் பூதானி ஜக்ஞிரே பூதபேதாச்ச பூதேப்ய இது சர்க சனாதன. ஆதி காலத்தில் பிரம்மம் சயனித்துக் கொண்டிருக்கிறார். க்ஷீராப்தின்னு கேள்விப்பட்டிருப்பீள், மிக உயர்ந்ததான பார்க்கடல். பார்க்கடலில் வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்கிற நான்கு உருவத்தோடே பகவான் சயனிச்சென்றிருப்பார். அதுக்குதான் வியூகம் வியூகம்னு பேர். வியூகம்னால் பிரித்து கொள்ளுதல் பகுத்தல் அர்த்தம். பகவானே தன்னை வியூகம் பண்ணிண்டு நாலு பேராக இருக்கிறார். அதுல ஒத்தொத்தருக்கு ஒரு வேலை. சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள். சங்கர்ஷணன் சம்ஹாரத்தை பண்ணுவர், பிரத்யும்னன் சிருஷ்டி பண்ணுவர், அனிருத்தன் காப்பர். அழித்தல் படைத்தல் காத்தல் இந்த வரிசையில வச்சுங்கோ. என்ன சாதாரணமாக படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லி பழக்கம். அழித்தல் படைத்தல் காத்தல் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன். இந்த மூவருந்தான் அந்தந்த தொழிலை செய்கிறார்கள். பகவானே தன்னையே மூன்றாக பிரித்து கொண்டு பிரத்யும்னனின் மூலமாக உலகத்தை படைப்பதற்காக தொடங்குகிறார். அப்பதான் அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மா உருவாகிறார். பெருமானுடைய கொப்புழுங்கிற தாமரையில் ஆதி காலத்தில் பிரம்மாவே பிறந்தார். ஆண்டாளுடைய ஆச்சரியமான பாசுரம், எண்ணரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்க தின்னமுதர் பத்மநாபன். பெருமாளுக்கு திருநாமம், பத்மத்தை நாபியிலே கொண்டவர் பத்மநாபன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவ ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தே என்று உபனிஷத்து சொல்றது. முதன் முதலில் யாருத்தன் பிரம்மாவை படைத்தானோ அவனை சரணமாக பற்றுகிறேன். அப்ப பகவான் பிரம்மாவை படைக்க போறார். ஆனா அதற்கும் முன்பாக நிலம் நீர் தீ காற்று முதலானத்தை எல்லாம் படைச்சுட்டார். அது உருவான அப்புறம்தான் இனங்களே உருவாக ஆரம்பிச்சது. இப்போ குதிரையோ ஆடோ மாடோ நாமோ தேவர்களோ இவர்கள்லாம் முதல்ல உருவாகல. முதல்ல உருவானது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இது முதலான ஐந்து பூதங்கள். இது பிறந்ததே ஆச்சரியம். பிரம்மன் தன்னுடைய சரீரத்திலிருந்தே படைக்க ஆரம்பிக்கும். பெருமாளுடைய திருமேனி அந்த திருமேனியோட அச்சித்தத்துவம் ஒட்டி கொண்டிருக்கும். நான் இப்ப சொல்லிட்டு பிரளயத்துல சொல்றேன், பிரளய காலத்தில் ஏதும் இருக்காது, ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான். குன்னம்போல் மணிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே. நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான போஷம். ஆழ்வார் திருநகரி திருக்குருகூரை பத்தி சாதிக்கிறார். பகவான் ஏதுமில்லாத போது படைக்க தொடங்குகிறார். எப்படி ஒரு மண்ணை வச்சிருந்து குயவன் மண்பானையை பண்றாரோ அதப்போல் தன்னுடைய திருமேனியே தான் மாறுதலுக்கு உட்படுத்துவர். இப்ப நம்ம உடம்பு கூட மாறும். நான் கூட 3 வயசா இருந்தேன், 10 வயசா இருந்தேன், 48 வயசாயிட்டேன். இதை வச்சு இந்த மாறுதலை வச்சு நான் எத்தையும் உருவாக்குறதுக்கெல்லாம் முடியாது. ஆனா பிரம்மம் பகவான் சீமன் நாராயணன் அவருடைய திருமேனி மாறுதலுக்கு உட்பட ஆரம்பிக்கும். அசித்தினுடைய மூல பிரகிருதி, மூல பிரகிருதிங்கிறது இத்தனைக்கும் காரண பொருள். அது எவ்வளவு பெருசா இருக்குமா? அம்மாழ்வார் சொல்றாரு, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். சூழ்ந்து எல்லாவிடத்திலும் சூழ்ந்திருக்கும், அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் அவ்வளவு பெரியது மூல பிரகிருதி. அதை வச்சுன்னுதான் இந்த ஜகத்து முழுக்க பிரம்மம் படைக்கிறது. ஆக பிரளய காலத்தில் மூல பிரகிருதியை மாறுதலுக்கு உட்படுத்துகிறான். முதல்ல மகான்கிற தத்துவம் உருவாகும். அண்ணா மனசுல வாங்கிக்கோங்க, மகான்கிற தத்துவம் முதல்ல உருவாகும். மகான் மறுபடியும் மாறுதலுக்கு உட்படும். அகங்காரம்ங்கிற 2வது தத்துவம் உருவாகும்.